வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருட்களை வைத்துக்கொண்டு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ருசியாக அப்படியே சுவையாக மனமணக்கிற டிஃபன் சாம்பார், இட்லி சாம்பார். நிறைய பேருக்கு இந்த இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு தெரியாது. அதனால் எப்படி மனமணக்கிற ஒரு இட்லி சாம்பார் வைக்க போகிறோம், அதுவும் வீட்டில் இருக்க போகக்கூடிய எளிமையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து எப்படி செய்ய போகிறோன்றதை இன்றைக்கி நம்ம சமஸ்டோரி சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய சமஸ்டோரி சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் பார்க்க முடியும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார், மனமணக்கிற இட்லி சாம்பார் வைக்கிறது எப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 5 தக்காளி தேவை, ஒரு வெங்காயம் தேவை. 5 தக்காளின்னு ஒரு தக்காளி தான் வச்சுருக்கீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஒரு தக்காளி வந்து எதுக்குன்னு நான் சொல்கிறேன். மீதி 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அது எதுக்குன்னு சொல்கிறோம். பைத்தம்பருப்பு ஒரு டம்ளர், பைத்தம்பருப்பு ஒரு டம்ளர். எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ, நாம் இந்த டம்ளர் எடுத்துருக்கோம் ஒரு டம்ளரு, நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். இது வந்து அரை கிளாஸ், இந்த கிளாஸில் அரை கிளாஸ் வந்து துவரம் பருப்பு வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய், வரமிளகாய், காஞ்ச மிளகான்னு சொல்லக்கூடிய வரமிளகாய் வந்து ஒரு 5 மிளகாய் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது பச்சை மிளகாய் 2, சீரகம் 1 ஸ்பூன். அடுத்தது நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் போட்டிருப்போம் சாம்பார் சாஸ் செய்யும் போது என்ன போடணும்னு சொல்லிட்டு, சீரகம், வெந்தயம், தனியா மூணும் கலந்து சமமான அளவில் வெறும் வானலியில் போட்டு வறுத்து பொடி பண்ண இந்த பவுடர், சாம்பார் பவுடர், இது 1-2 ஸ்பூன். இதுவரையிலும் தேவையான பொருட்கள். இதை இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பைத்தம்பருப்பையும் துவரம்பருப்பையும் இந்த ஒரு தக்காளியையும் 2 பச்சை மிளகாவையும் சீரகத்தையும் போட்டு குக்கரில் போட்டு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோம். சரிங்களா, வாங்க வேக வைக்கலாம். குக்கரில் போட்டு 2 விசில் விடணும். இப்போது வானலியில் எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெங்காயம், வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போடணும். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டாச்சு, அப்படியே வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதில் தேவையான அளவு உப்பு போடுறோம். அப்படியே கொஞ்சம் கறிவேப்பிலை அதை போட்டுடுறோம். முதல்ல நம்ம வந்து காமிச்சோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாய், வரமிளகாய், அந்த வரமிளகாவை வந்து நல்லா அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போது இதில் ஊற்ற போகிறோம். நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கிளாஸ் பைத்தம்பருப்பு, அரை கிளாஸ் துவரம் பருப்பு, பச்சை மிளகாய் 2, தக்காளி 1, சீரகம் 1 ஸ்பூன் போட்டு அந்த வெந்ததை இப்போ வந்து நாம் இது கூட வந்து ஊற்ற போகிறோம். நல்லா தாளித்ததில்
இதில் ரொம்ப திக்காக இருக்குன்றதுனால தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றி விட்டோம். நல்ல ஒரு கொதி வந்த உடனே கமகமக்கும் ஹோட்டல் சாம்பார், டிஃபன் சாம்பார், இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும். எல்லாம் ஊற்றி மிக்ஸ் ஆகி போச்சு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம முதல்ல எடுத்து வச்சோம் இல்லையா, சீரகம் வெந்தயம் தனியா பவுடர், அதை சமமான அளவு அரைச்சி நம்ம வெறும் வானலில் வறுத்து அரைச்சி அந்த பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த ரெண்டு ஸ்பூன் போட்டுவிடணும். போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததும் நமக்கு வந்து இந்த டிஃபன் சாம்பார் தயாராகிடும். அவ்வளோதாங்க, மணமணக்கிற சாம்பார், ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார், வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்ச டிஃபன் சாம்பார், மணமணக்கும் சாம்பார் தயாராகிடுச்சு. நாங்கள் சாப்பிட தயாராக போகிறோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்ல ருசியாக சுவைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் அவசியம் கோட் செய்யுங்க. நன்றி.